திரை உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் திடீர் திடீர்னு அவங்களுடைய இறப்பு வந்து செய்தி பார்க்கும்போது மையால கண்ணெழுதி யாவாளி பத்த மயக்கிறியே காத்தாடி போல நானும் உன்னை நிக்காம சுத்திரனே ஆக்சுவலாக நானாக இருந்தேன் அதுதான் மக்கள் எல்லாருமே சில இடத்துல ப்ளஸ் சில இடத்துல மைனஸ் அது வீடு அந்த பிக் பாஸ் வீட்டில் அது மைனஸ் எனக்கு ஒயிட் ஹவுஸ் சேனல் எல்லாருக்குமே வணக்கங்கள். அண்ட் இன்னைக்கு நான் மீட் பண்ண வந்திருக்கக்கூடிய பர்சன் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணுங்க. ஆல்ரவுண்டராக இருக்கார். அவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா சிங்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஆக்டிங் போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா இப்போது பசங்களோட யங்ஸ்டர்ஸாக மிங்கிள் ஆகி எங்கேப்பா இருக்காரு அவர் அப்படின்னு தேடுற அளவில் வந்து மாறிட்டார். எஸ் யோயோ பாய் அவரு தான். அப்படிலாம் கிடையாதுங்க, நம்ம சிங்கர் வேல்முருகன் சாரை தான் வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அவரை பாட வச்சு நம்ம ரசிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். அதாவது உங்களை பாக்குறப்ப அந்த புத்துணர்ச்சி வந்துருது. என்னைக்குமே குறைஞ்ச மாதிரியே இல்ல, அது பிளஸ் நினைக்கிறேன். அது எப்படி அந்த சிரிச்ச ஒரு புன்னகையோட இருக்கீங்க, அதை சொல்லுங்க முதல்ல. ஆக்சுவலா உண்மையிலேயே சுமையாக வந்து ஒரு 15 ஆண்டுகளாக நான் எப்போ திரைப்படத்தில் பாடினேனோ அப்போயிருந்தே ரொம்ப பழக்கம். ஆமாம், அப்போயிருந்தே என்னை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் அப்படியே தான் இருக்கிறாங்க, அதனால் ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, மக்களை நம்ம என்டர்ட் பண்ணுறோம், அந்த ஒரு சந்தோஷமே நம்ம வந்து நம்மளும் புத்துணர்ச்சியாக வச்சுருக்குது, அவ்வளோதான். இப்போ எல்லா மக்களும் வந்து நம்ம குரலை கேட்குறாங்க, அவங்கள நம்ம வந்து சந்தோஷப்படுத்துகிறோமேங்கிற ஒரு மகிழ்ச்சி. அது இறைவன் கொடுத்த வரம் இந்த பிறவியில். ஏன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அது உங்கள் பாடல் மூலமா கனெக்டிவ்ல இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். பட் இந்த ஒரு லைஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேல்முருகன் சார் அப்படின்றது ஒரு பாடகராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு நடிகராகவும் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள். அதை தாண்டி இவர் ரியாலிட்டியில் இவ்வளோ ஒரு குறும்புத்தனங்கள் சேட்டைகள் பண்ணுவாரா அப்படின்றது எங்களுக்கெல்லாம் கேள்விக்குறியாக இருந்தது. அது எப்படி அது? ஆக்சுவலாக நான் எந்த குறும்புத்தனமும் பண்ணல, அப்படி பண்ணியிருந்தாக்க இன்னும் ஒரு 100 நாள் வரைக்கும் 200 நாள் வரைக்கும் வச்சுருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நானாக இருந்தேன், அதை தான் மக்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக பார்த்துட்டு சொன்னாங்க. அது வந்து தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன், ஏன்னா நம்மளை தெரியுங்கிறதுனால அவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நான் போயிருப்பேன். ஆனால் வெகுஜன மக்கள் வந்து அவங்க சொன்னது வந்து, உங்களை நாங்கள் எப்பயுமே எப்படி நாங்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறோமோ இல்லை நேரடியாக பார்த்துருக்குறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோலையும் போய் இருக்கிறீங்க. ஒரு கேமராக்காக ஏதோ நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு அதை எங்கேயுமே நீங்கள் காட்டிக்கல, அதுவே முதல்ல உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னாங்க. இப்போது ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக வந்து அவ்வளோ மைனூட்டாக வாட்ச் பண்ணி நம்மளை பாராட்டுறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ஆனால் என்னுடைய ஃபன் வந்து எப்படி இருக்குன்னா, யாரையும் மன உள ஹர்ட் பண்ணாமல் சாங் மூலமாக ஜாலியாக ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே யாராட்டையும் ஒரு ஜாலியாக ஜோவியெல்லாம் பேசுவேன், எல்லாத்தையும் நல்லா அன்பாக பேசுவேன். ஆனால் எங்களுக்கு என்னென்னா, அந்த ரியாலிட்டியும் தாண்டி நிறையா விஷயங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து. அந்த பாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் குறைவாக தான் வந்து காணப்பட்டுச்சு எங்களுக்கு. பட் அங்கெல்லாம் விட்டுருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன மாதிரி விட்டுட்டு இப்போ எங்களுக்கு அப்படியே அந்த பாட்டோடு ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பயங்கரமாக போயிடலாம். மையால கண் எழுதி யாவாளி பத்த மயக்கிறியே காத்தாடி போல நானும் உன்னை நிக்காம சுத்திரனே கழுத போலதான் அழக சுமக்காத எனக்கு தாயேண்டி கொஞ்ச வேணும் நானும் அருவா போல நீ முறப்பா நடக்கிறியே திருடா முரடா இருப்ப உன்னோடதான் கத்தரி பூவழகி கரையா பொட்டழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினைப்பு அடியே சொட்டங்கல் நடையில புடிக்குது கிருக்கு. வாவ், சூப்பர். அசுரன்ல நான் பாடின அந்த பாட்டு, எஸ் கண்டிப்பா. அந்த விருதுலாம் வந்து இவ்வளவு விருது அந்த படத்துக்கு கிடைக்குமான்றது எதிர்பார்த்தீங்களா பாடுறப்போ? அப்படிலாம் இல்ல, ஆடுகளம் பாடும்போது எல்லாமே ஒரு ஹிட் ஆயிடுது, உங்களோட லக் அப்படின்ற. ஆடுகளத்திலயும் அப்படிதான், 7 தேசிய விருது வாங்கினது ஆடுகளம்.
அதுமாரி இப்போ அசுரனில் ரெண்டு தேசிய விருது நடிகருக்கும் சிறந்த படத்துக்கும், அது எனக்கு உண்மையிலேயே அந்த விருது வாங்கின படத்தில் நம்ம பாடியிருக்கேன். அதாவது போட சேர்ந்த நார் அப்படிங்கிற மாதிரி தான், அவங்களுடைய உழைப்பு தான் அது. நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அந்த இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது வெற்றிமாறன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி சொல்லுவேன். அதே நேரத்தில் ஜிவி சாருக்கு, இந்த பாடல் எழுதின ஏகாதேசி சாருக்கு, ஏன்னா ஆடுகளத்திலையும் ஏகாதேசி சார் தான் இருப்பார், ஒத்த சொல்லலை. இந்த பாடலும் அவரே தான். அதில் என்னென்னா ஒரு சோலோவாக பாடியிருப்பேன், இதில் வந்து டூயட் நானும் நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களும் நான் டூயட்டாக சேர்ந்து பாடின பாட்டு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான படத்தில் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சேன்னு தனுஷ் சார் சொல்லதானா. ஆஸ் யூஷுவலாக வந்து அவர் ஒவ்வொரு படத்துக்கும் வேறு வேறு லெவலில் அவர் நடித்து இந்த அப்படியே போயிட்டுருக்காரு. என்ன சொல்கிறது, இப்போ ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டார் பாலிவுட்டில் இருந்தெல்லாம். அந்தளவுக்கு அவருடைய பாலிவுட் படத்துக்கெல்லாம் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. வேறு ரொம்ப சந்தோஷம், அவருடைய ஒவ்வொரு வெற்றி படங்கள்லையும் நம்ம குரலும் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு வெற்றி மரம் சாருக்கும் ஜிவி சாருக்கும் என்னோட நன்றி. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அதாவது திரைப்பட பாடல் மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களும் நீங்கள் குரல் கொடுக்குறதையும் நாங்கள் பார்க்க முடியுது. ரீசெண்டாக சொல்ல போனால் இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிறையா பாட்டு வந்து பாடிட்டுருந்தீங்க, அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம சிங்கர் இல்லையா, நம்ம பொதுவான ஆள் தான். அதை தாண்டி நமக்கு வந்து எப்படின்னாக்க, நம்மளுடைய கலையை நேசித்து யார் நமக்கு வாய்ப்பு தராங்களோ அந்த அவங்களுக்கு போய் பாடும்போது நம்மளுடைய குரலும் போய் கேட்குது. அதே சார்ந்து நமக்கும் அந்த நம்மளுடைய அந்த ஜேர்னியும் அப்படியே போயிட்டே தானே இருக்குது. எங்கே ஒரு இடத்துல இப்போ நான் இது வந்து எப்படின்னாக்க, ஒரு திருவிழா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயில் விழாக்கள், திருமண விழாக்கள், இந்த மாதிரி கூட்டம் கூடி கொண்டாடுற விழாக்களுக்கு தான் நம்மளுடைய குரல். அந்த மாதிரி கொண்டாடுற விழாவில், கூட்டம் இருக்கிற விழாவில் நம்மளுடைய குரல் கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி கலைஞர் ஐயா அவர்கள் வந்து முதல் முதல்ல அவர் எழுதின பாடலை பெசோ மாநாட்டிலே என்னை பாட வச்சார். அவர் தான் எழுதுனது அந்த பாடலை வந்து நான் வேல்முருகன் தான் பாடணும். அப்போ வேணாம் மச்சா வேணாம் வந்து பெரிய ஹிட்டான டைமில் என் பேரனுக்கே பாடியிருக்காரு, அதனால் வேல்முருகனுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தார் தலைவர் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து தளபதியும் வந்து இப்போ தேர்தலுக்காக ஒரு 5 பாடல்கள் வந்து பாடியிருந்தோம். அதில் ஒவ்வொரு சிங்கர்ஸும் பாடியிருந்தோம். அதில் நாங்கள் பாடின அந்த பாடலுக்கு அவர் கூப்பிட்டு பாராட்டுக்கு செஷீல்டுலாம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அதுக்கப்புறம் மற்ற மேக்சிமம் வந்து நம்ம பொதுவான சிங்கருங்கிறதுனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது. எல்லாருமே பாடினாங்க, நாங்களும் பாடினோம். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா சென்னை சங்கமம் அப்படிங்கிற ஒரு விழா வந்து ஒரு எப்படி வெளிநாடுகளில் ஸ்ட்ரீட் விழான்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இப்போ யுஎஸ்எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வருஷத்தில் ஒரு தடவை ஸ்ட்ரீட் விழா, எப்படின்னா எல்லா வீட்டில் இருந்தும் அப்படியே ரோட்டில் வந்து நிற்பாங்க, அப்படியே அந்த விழாவை பார்ப்பாங்க, ரோட்டில் வந்து பார்த்துட்டு கை தட்டி ரசிச்சுட்டு போவாங்க. அதை தான் அழகாக இவங்க வந்து சென்னை சங்கமம்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம அந்த பார்க்கில் வச்சுருந்தாங்க, பீச்சில் வச்சுருந்தாங்க ஷோ, அதுக்கப்புறம் வந்து நிறைய நகராட்சி அந்த இதில் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஒரு மாதம் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை பெருக்கப்பட்டது, கலைஞர்களுடைய அந்த அந்த கலைகளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே எல்லா பஸ்லேயும் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்த பறை சவுண்டுகள், அந்த கலைஞர்களுடைய அந்த ஆட்டம் நடனம். இப்போ ஒரு 4-5 வருஷமாக, கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த நடனங்கள்லாம் வந்து அந்த சென்னை சங்கமம் இல்லைங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு நிறைய தடவை இருந்திருக்குது. ஏன்னா இது வந்து கலைஞர்களுக்கான விழா, கலைஞர்களுக்கான இது. இப்போ கூட பாருங்கள், எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து பாதிக்கப்படுறது கலைஞர்களுக்கு தான். காரணம் என்னென்னா, இந்த இப்போ தேர்தல் வந்தாலும் உடனே என்ன பண்ணிடுவாங்க, பர்மிஷன் கிடையாதுன்றவாங்க திருவிழாக்கு நிகழ்ச்சிகளுக்கு. அதே மாதிரி கொரோனா தப்போ வந்து தான் உடனே வந்து கூட்டம் கூடக்கூடாது, கூட்டம் கூடினா தான் வாழ்க்கையே எங்களுக்கு. அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, கூட்டம் இருக்கிற இடத்துல கொண்டாட வேண்டிய குரல்களை இப்போ மடக்கி போட்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி போன ஆண்டுகள் வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய சிரமப்பட்டாங்க கலைஞர்கள், இந்த ஆண்டும் அதேமாரியே அதே கஷ்டத்தையும் அதே வருத்தத்தையும் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு நிறைய கோரிக்கை வச்சுருக்குறோம், அரசாங்கத்துக்கு நிறைய கடிதம் பண்ணியிருக்குது, கலைஞர்கள்லாம் நிறைய சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. மாவட்ட கலெக்டர்கள் அந்தந்த மாவட்ட கலெக்டருக்கு கடிதம் கொடுத்து எங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு 2000 ரூபா ஒதுக்கியிருக்காங்க, அதுவும் 4000 கலைஞர்களுக்கு மட்டும்தான். மொத்தம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தாக்கா 30 லட்சம் கலைஞர்கள் இருக்காங்க, அதில் வெறும் 4000 பேருக்கு, அதுவும் ஐடி கார்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த மாவட்ட கிராமிய கலைஞர்களுடைய உறுப்பினர் அட்டை இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிறது. அதுலேயும் வெறும் 2000, அந்த 2000 வச்சு மாதத்தில் என்ன பண்ண முடியும்? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் போறக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை.
முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து கலைஞர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்க்கலாம் அது நல்லதே நடந்த சந்தோஷம் எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதாவது கலைஞர்கள் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைன்னா சுற்றி திரிந்து மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது, பார்க்குற இடங்கள்லாம் அப்படி கலர்ஃபுல்லான விஷயங்கள், இசை நிறைந்த விஷயங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு அதாவது வேர்ல்டே எதையோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையில தான் இருப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி கூடிய விரைவில் எல்லாமே சரியாகி பழைய நிலைமைக்கு, இதை இப்போ தாண்டி இன்னும் வேறு ஒவ்வொரு சிறந்த திரையில் சிறந்தவங்களும் சரி மக்களுக்கு பரிச்சயமானவங்களும் சரி டக்கு டக்குன்னு அவங்க இல்லை அப்படிங்கிற செய்தி கேட்கும்போது இன்னும் அது மன வழியாக இருக்குது. அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய துறைகள் அதாவது இண்டஸ்ட்ரியில் மட்டும் நிறைய இறப்புகள் வந்து அதிகரிச்சிட்டே போகுது. இன்னைக்கு இந்த நாள் கூட பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் சார் டைரக்டர் அவரோட மரணம் வந்து யாருனாலையுமே ஏற்றுக்கக்கூடிய அளவுலேயே கிடையாது. அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் டெய்லி ஒரு ஒரு நியூஸ் இதை பார்க்குறப்ப நம்ம மனநிலை ரொம்ப என்ன செய்யறதுனே தெரியல. வாழ்வாதாரங்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டாலும் மனிதனுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைங்கிற காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களுமே என்ன செய்யறது, எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்கிறோம், சேஃப்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம், வேக்சின் போட்டுக்கிறோம். அரசு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான பாதுகாப்பு விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் மீறி நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய திரை உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் திடீர் திடீர்னு அவங்களுடைய இறப்பு வந்து செய்தி பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து கேவி ஆனந்த் சாருக்கு கவன்கிறப்ப அவர் அந்த பாட்டு வந்து அவர் அழகாக கேட்டுட்டு வாய்ஸ் நல்லாயிருக்கு ஹிப்ஹாப் தமிழ் சார் மியூசிக்கு, அதில் வந்து யாரோ ஒரு அப்பு வைக்க போவது, யாரோ ஒரு சொப்பு போட போவது, என்ஜாய் பண்ணிரி அப்படின்னு அந்த சாங்கு ஓப்பனிங் எடுத்த உடனே அந்த சாங் தான் டைட்டில் இருந்து அந்த சாங் வரும். அப்போ ஃபஸ்ட்டு சாங் அந்த படத்தினுடைய இது, அதை சாங் நான் பாடியிருப்பேன். உண்மையிலேயே சாருடைய படத்தில் நம்ம பாடணும்னு எல்லாருக்கும் எப்படி ஒரு சிங்கர்ஸுக்கு கனவுமோ அதுமாதிரி எனக்கும் இருந்தது. ஏன்னா ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபிலேருந்தே அவருடைய நட்பு எனக்கு நிறைய இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த செய்தி கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி விவேக் சார், விவேக் சார் கண்டிப்பாக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நட்பே வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து ரொம்ப எந்தெந்த கலையில் யார் திறமைசாலியோ அவரே கூப்பிட்டு பேசுவார். அப்படி நான் முத முத சுப்பிரமணியபுரத்துலேருந்து நான் வந்து பாடுறவன் அவர் நிறைய முறை வந்து நான் அவர் சந்திக்கும்பொழுது கூப்பிட்டு சொல்லிட்டு போவார், அந்த பாடல் நீங்கள் பாடின பாட்டு அந்த பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அந்த பேட்டி உங்களுடைய இது நல்லா இருந்தது, அதேமாதிரி தமிழுக்கான ஒரு குரல் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். அப்புறம் நிறைய மேடைகளில் ரெண்டு பேருமே கெஸ்ட்டாக போயிருக்கிறோம், வெளிநாடுகளுக்கும் சரி இங்கே உள்ளூர்லேயும் சரி நிறைய. அவர் இப்போ விவேக் சார் வரார் சார் நீங்களும் வரணும்பாங்க, அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லுவார், நிறைய அந்த பழைய பாடல்களை பற்றி சொல்லுவார். ஏன்னா லாஸ்ட்டில் கூட அவர் மியூசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குவார். நான் ராஜா சாருடைய பாட்டெல்லாம் அவர் எடுத்து எடுத்து வாசிப்பார், பியானோவில் வாசித்து கட்டினாலே. அதுமாரி எப்படி சாருக்கு இவ்வளோ தூரம் அவருக்கு எல்லா விஷயத்துலையுமே எல்லா இதுலேயுமே அவர் ஒரு விவசாயமாக இருந்தாலும் அதை பயங்கரமாக சொல்லுவார். அதே மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப முன்னோடியாக எப்பயுமே வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு துடிப்போடாக இருக்கணும், இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் புகுத்திக்கிட்டே இருக்கிறவர். கிட்டத்தட்ட 33 லட்சம் மரங்கள்ங்கிறது என்ன சாதாரண விஷயமா, அவ்வளோ விஷயங்களை செய்ய பெரிய விஷயம். அப்படிலாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கலைஞர், எவ்வளோ படங்கள் நடித்தவர், எவ்வளோ படங்களுக்கு வந்து கருத்துக்களை அதிகம் அழகாக சொன்னவர், அப்படி சொன்ன ஒரு மகா மனிதர் பாருங்கள் கடைசியில் இன்றைக்கி இல்லையே அப்படிங்கும்போது ரொம்ப மன ரொம்ப உளைச்சலாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த தான் சார் என் ஃபோனு. நிறைய பேர் வந்து இப்போ என்ன பிக்பாஸில் போயிட்டாரு பயங்கரமாக இருக்கிறாருங்கிறாங்க, அதுக்காக இதை போட்டவொடனே நடிக்கிறான்னு சொல்லிடுவாங்க, இதுவும் வேணாம் சரி நான் வச்சு. இல்லை அது ஆக்சுவலாக பர்சனல் நம்பர் நினைக்கிறேன், நாங்கள் அப்படியும் பேசுவோம். ஸோ நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, கலை அப்படின்ற இதையும் தாண்டி இந்த இசைக்கு வந்து நீங்கள் ஒரு உயிர் கொடுக்குறீங்க அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருக்கிற இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்லையும் பாடல் தான் வந்து எல்லாரையும் வந்து ஒரு விதமான மென்மைப்படுத்துது. அப்படி இருக்கிறப்போ இப்போ ட்ரெண்டிங்காக வந்து நிறையா பாடல் நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்க முடியுதுல்ல, அதை பார்க்குறப்போ நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க பார்க்குறப்போ? ஆக்சுவலாக வந்து கேட்குறேன், ஆமாம் இப்போ நான் பிக்பாஸ்லேருந்து வந்த உடனே
நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜா சார், ரகுமான் சார்லாம் வச்சு நெஞ்சையெல்லாம் பண்ணவங்க அவங்க தான் அந்த கம்பெனி. அவங்க வந்து எனக்கு பிக்பாஸ்லேயும் வெளில வந்தவுடனே நியூ இயர்க்காக ஒரு சாங் ஒன்று பண்ணாங்க, அது நான் தான் நடித்து பாடினேன். டோட்டலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன் அந்த யூடியூப் சாங்கு. அது வந்து நிறையா மில்லியன் இப்போ பார்த்துருக்காங்க போல இருக்கு. அது முடிஞ்ச உடனே அடுத்தடுத்தது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இப்போ இந்த குக்கு சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் ப்ராப்பரான ஒரு நாட்டுப்புற கலையான பாடலான இருக்கிற ஒரு வரிகள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய அதாவது மண்ணை படைச்சான், சொந்தத்தை படைச்சான், உறவை படைச்சான், இதெல்லாம் வந்து இதெல்லாம் பூர்வக்குடி நம்ம வாழறதுக்கு இல்லைனாலும் பூச்சி போட்டு வாழறதுக்கு தான், ஆனால் அது இடத்த நம்ம வாழறோம் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான அந்த வரிகளில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் அறிவும் தீயும் வந்து அவங்களுடைய குரலில் வந்து சந்தோஷ் நாராயண் சார் இசையில் வந்து அவ்வளோ அழகாக அந்த படங்கள் அந்த பாடல் வந்து இன்றைக்கி உலகத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சாங்காக இருக்குது. எல்லா குழந்தைகளும் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாடுற ஒரு பாட்டு குக்கு குக்கு. அந்த சாங் வந்து அப்படி ஒரு இன்றைக்கி மக்கள் மனசில் வந்து பெரிய காரணம் அந்த குரலும் அந்த வரியும் அந்த டியூனும் அந்த விஷுவலும் மக்களுக்கு பிடிச்சி போச்சு, ஒன்றிணைஞ்சு போச்சு. அந்த மாதிரி நிறையா இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைன்னா அதை பகிர்ந்துக்க முடியுமா? என்ன மாதிரி சாங்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் விரும்புவீங்க யூடியூப்பில்? இல்லை அந்த மாதிரி சார், அதான் இப்போ என்னென்னவோ வெஸ்டர்னில் போட்டிருப்பாங்க, ஆனால் இவ்வளோ மில்லியன் போயிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய கலாச்சார வரிகளை எடுத்து போட்டு அதை வந்து அழகாக வாசித்து அதை வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே அவங்க வந்து பாடி அந்த விஷுவலை எடுத்து பின்னாடி வந்து அந்த ஏதோ ஃபாரஸ்ட் ஆமாம் பண்ணி அந்த அழகான அந்த சாங்கை வந்து அழகாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எது ஜெயிக்குதுன்னா மண்ணு தான் ஜெயிக்குது. அப்போ மண் சார்ந்த விஷயங்கள் தான் ஜெயிக்குது, அவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. எப்பயுமே வந்து நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை எப்போ நம்ம விடுறோமோ இழக்கிறோமோ அப்பயவே வந்து நம்ம இதாகிடுறோன்னு அர்த்தம். அது மாதிரி அதுக்காக இப்போ நீங்கள் என்னைக்கே கூடாது உடனே நீ அந்த கண்ணாடிலாம் போட்டு பேசுகிற வந்து சார் ஒன்றே இல்லை சார், வெயில் ஓவராக இருந்தது, கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்குதுனால கொஞ்சம் எப்போ பார்த்தாலுமே வந்து ஜாலியாக என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்க அந்த டியூடு அந்த மாதிரியெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காதில் தோடுக்கு போட வச்சுட்டாங்க, அதனால் கண்ணாடிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெஞ்சு பேர் இருந்தது, இப்போ அதையும் நான் ஷேவ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப எங்கே தெரியறமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பட் உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் அதெல்லாம் வச்சு வந்து இவர் ஓகே வேற லெவல் படத்தில் வந்து கமிட் ஆகிட்டு தான் இவர் சைலண்டாக இருக்காரு நாங்கள் இல்லை எப்படி ஒரு சுப்பிரமணிய படத்தில் முத முத படத்தில் வாய்ப்பு கிடச்சி பாடி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300-350 படங்களுக்கு மேலே இவ்வளோ சாங்ஸ் போய் நம்மளை வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக அதுவும் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. அது வந்து இறைவனுக்கும் அந்த வாய்ப்புக்கும் தான் தெரியும். கண்டிப்பாக அது நடக்கிறப்போ கண்டிப்பாக இதே மாதிரி நிறையா பேட்டிகள் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வரிசையாக பேட்டி கொடுப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ரியாலிட்டி ஷோஸ்க்கு அப்புறமே நாங்கள் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து இந்த லாக்டவுன் இதெல்லாம் வந்தால் கூட நாங்கள் அதே ஃப்ளோவில் தான் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. அதே மாதிரி திரும்பவும் ரியாலிட்டி ஷோ, அது குடும்பமான நிகழ்ச்சி வேறு. நானும் அதை பற்றி நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அவங்க ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் இன்டர்வியூவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் ஃபஸ்ட் டைம் டெலிவிஷனில் வந்து அவங்கள லான்ச் பண்ணியிருக்கீங்க. எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவங்கள? இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கலைஞர் தான் அவங்களும். ஆக்சுவலாக என்னை விட அவங்க தான் ரொம்ப ஃபஸ்ட்டு வெளிநாடே போனவங்க அவங்க தான், கல்லூரியில் படிக்கும் பொழுது. அதனால் அவங்க வந்து நம்மளுடைய தமிழ் கலையான பறை நல்லா வாசிப்பாங்க, கரகம் ஆடுவாங்க, ஒயிலாட்டத்தில் அவங்க தான் கின்னஸ் பண்ணுன்னு என்னோட கின்னஸில். அதனால் என்னன்னாக்க பரதநாட்டியம் அவங்க ஆக்சுவலாக பரதநாட்டியங்கிறதுனால அந்த கலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு இது இருக்கும். சுச்சுவேஷன் அமையல, நானும் அமைச்சு கொடுக்கல. சரி எனக்கு என்னன்னாக்கா நம்ம இருக்கிறோம், உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், அவங்கள ஏன் போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு அது மூலமாக அவங்களுக்கு ஒரு டென்ஷனு. அதனால் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கட்டும் ஜாலியாக அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியாக வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு நிகழ்ச்சியில் பயணிக்கணும்னு நினச்சோம். அதே மாதிரியே அழகாக வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இந்த நிகழ்ச்சி மூலமாக
நானும் ஒய்ஃபும் கலந்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து என்கிட்ட சொல்ல முடியலனாலும் இப்போ பகிர்ந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசி ஆகணும், சொல்ல முடியாது, எல்லாம் டாஸ்க் வச்சு சொல்ல வச்சுருவாங்க. அதுதான் அது நிகழ்ச்சியினுடைய வெற்றியே. அதனால் நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காரணம் என்னென்னா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட டெய்லி ஷூட்டில் இப்போ அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்பொழுது, அவங்க கூடையே இருக்கும்பொழுது, பக்கத்துலேயே இருக்கும்பொழுது அவங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப கண்டிப்பாக. இந்த விஷயம் நான் பர்சனலாகவும் கேட்கணும், ஏன்னா கூட நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிறோம், முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோம், அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது ஒரு லைஃப். பட் ஷூட்டிங் போகிறப்பயே நம்ம வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அது எல்லாத்தையும் அவங்க பார்க்குறப்போ கண்டிப்பாக அவங்க சில டைம் கோவப்பட்டிருந்தாலும், ஷூட்டிங்கில் இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குதா, பாவம் இவரை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயுமே அவங்க அந்த மாதிரி கொடுத்ததில்ல. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன ஒன்று, நான் கொஞ்சம் ப்ளேபாய் ஜாலியாக, நான் தான் கொஞ்சம் என்னடா ஒய்ஃப் இருக்காங்களே கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும்ட்டு. அப்படியெல்லாம் தெரியலையே அண்ணாவை பார்த்தா. ஓகே, அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு வேற. எனக்கும் வெக்கம் ஞானம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேலை அப்படிலாம் இல்லை, எப்பயுமே உண்டு. நான் சொல்றதுக்கு டைம் கிடைக்கல. ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியில் எக்ஸ்க்ளூசிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க அப்போ. ஓகே, ஸோ ரியாலிட்டிஸ் உங்களுக்கு விருப்பம், அதாவது அது ஷோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய உங்களோட சார்ந்த கலைஞர்கள் இருப்பாங்கல்ல, எதுக்கு வேல்முருகா இதெல்லாம் அப்படின்னு நினச்சி கேட்டிருக்காங்களா? அது நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன், நான் என்ன சொல்கிறேன்னா, எதையுமே நம்ம தப்பாகவே பார்க்கக்கூடாது, தப்பாகவே யோசிக்கக்கூடாது. யார் எதுவும் அதுதான் சொல்கிறேன், அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் அப்புறமா இவங்க சொன்னதை எடிட் பண்ணுங்கள், இவங்க நான் சொன்ன பிக் பாஸ்னு சொன்னதை எடிட் பண்ணுங்கள், அதை மட்டும். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, அது அப்போ நம்ம ஷோ அப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாது அவங்கள. நான் பொதுவாக சொல்லிடுறேன் எப்படின்னா, இந்த லாக்டவுனில் உண்மையிலேயே சொல்கிறாங்க, வேறு யாருக்கு எவ்வளோ பெரிய ஆள் கிடச்சிருந்தாலும் போயிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறோம், எந்த ஷோவும் கிடையாது, எந்த ப்ரோக்ராமும் கிடையாது, உலகம் வேறு நம்மளை பார்க்க போகுது, உலகமே பார்க்குற ஒரு நிகழ்ச்சி வேறு, அதில் நமக்கு டெய்லி பேமெண்ட் வேறு கொடுக்குறாங்க. இதை விட என்ன வேணும், யாரும் விடுவா? ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரு பணத்தையும் கொடுத்து நம்மளை உலகம்ஃபுல்லாக பார்க்க வச்சு நமக்கு உள்ளுக்குள்ளே அது ஒரு வீட்டே இருந்தாவே, ஒரு வாரம் இருந்தாவே திடீர்னு என்ன இந்த பொருள் இப்படி கிடக்குது அப்படின்னு ஒரு கோவப்படுறதுலையா, ஒரு திட்டத்துலையா, சண்டை வர்றதுலையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சுனாக்க ரொம்ப முறைக்கிறதுலையா, இல்லை பசங்களை கூட நம்ம கொஞ்சம் மிரட்டுறதுலையா, அந்த மாதிரி தான் அந்த வீட்லேயும் அப்படி இருக்கும். அதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து உடனே சமாதானமாகிடுவாங்க, இல்லை வெளியில் வந்து அதை பேசிக்கிறோம். அதில் தானே ஒழிஞ்சு பார்க்குறவங்களுடைய பார்வையில் தான் அது வந்து ஒரு ஷோ, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாஸ்க் மாதிரி தான் அதுவும். அதனால் அது ஒரு பெருசாக எடுத்து. ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் போகிறத வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போய் வெளில வந்தப்போ நீங்கள் எப்படி இங்கே வெளியில் இருப்பீங்களோ அதேமாரி உள்ளே இருந்தீங்க, அதேமாரி உள்ளே இருந்து திரும்ப வெளில வந்தீங்க. அதாவது நீங்கள் பேரும் எடுக்கலை பெருசாக, பேரும் கெட்ட பேரும் வாங்கலை, ரெண்டுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போனீங்க, நீங்கள் பாட்டுக்கு எடுத்தீங்க, நீங்கள் பாட்டு நிறைய பாசிட்டிவ் தானே. அவர் வந்து இருக்கிற ஒரு ஸ்டேஜ் நாங்கள் பார்த்தாச்சு, வேல்முருகன் சார்னா யாரு அப்படின்றதுல. ஆனால் அந்த அமைதியே போயிட்டு ஒண்ணுமே தெரியாம மாதிரி வந்தார். அதுக்கு எடுத்துக்காட்டு கமல் சார், என்ன தெரியுமா, மேடையில் நான் வெளில வர்ற அன்னைக்கு அடிச்சு உடச்சி சொல்லிட்டார். எல்லாரு நீங்கள் வந்து ஒரு டாக்டரேட் வாங்கினவர், நீங்கள் வந்து ஒரு கின்னஸ் பண்ணவர், ஒரு தமிழ்நாடு அரசனுடைய கலைமாமணி விருது வாங்கினவர், ஒரு அப்துல் கலாமையாண்ட விருது வாங்கினவர், இப்படியெல்லாம் சாதித்த ஒரு மனிதர் எப்படி அமைதியாக உள்ளே இருக்கீங்க அப்படின்னா, அவரே சொன்னார், இவ்வளோ படங்கள், அதுவும் ஒவ்வொரு பாட்டும் எவ்வளோ ஹிட்டு கொடுக்கணும், அதுக்காக எவ்வளோ உழைச்சிருப்பீங்க, இதெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன் மைண்டில் என்னன்னாக்க, அம்மா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டா தான் நான் பந்தா பண்ணுறதுக்கு, அம்மா தான் இன்னும் சாதிக்கணும் சாதிக்கணும்ட்டு ஓடிடுற ஆளுக்கு நமக்கு அதெல்லாம் ஒரு பெருசாக தெரியலையே அப்படின்றதுனால, அதனால தானே நம்ம திரும்பவும் அது உள்ளே போகிறோம். நம்ம இன்னும் மக்களுக்கு தெரியணும், இன்னும் மக்களுக்கு நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பயன்படுத்துகிற விதம் பயன்படுத்திக்கிட்டேன். நான் 100 நாள் இருக்கணுங்கிறத தாண்டி நான் எத்தனை நாள் இருக்கணும் அத்தனை நாள் வரைக்கும் நான் நல்ல பேரோடு வரணும் அப்படிங்கிறது அதை சரியாக செஞ்சுட்டேன், அது எனக்கு போதும். அதனால் மக்கள் மனசுலேயும் எனக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. நிறைய இடம் இல்லை, அந்த 8 hours வந்து என்னுடைய பார்ட்டியே இருப்பாங்க, பார்ட்டியே நடக்கும். நீங்கள் அதை முதல்ல நீங்கள் உணரணும், அப்போ தான் உங் வளர்கிற உங்கள் பொண்ணுங்க வந்து எங்கள் அப்பா கெத்து அப்படின்னு அவங்க சொல்லணும். சில இடத்துல ப்ளஸ்ஸு, சில இடத்துல மைனஸ். அது வீடு, அந்த பிக் பாஸ் வீட்டில் அது மைனஸ் எனக்கு.